வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, உயிர் விடும் நிலையில ஏழை மாணவர்களுக்கு தனது கோடிக்கணக்கான சொத்தை தானம் செய்த பிரபல நடிகை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த நடிகை யார், அவங்க எதற்காக இந்த மாதிரி உதவி செய்திருக்காங்கன்னு இப்போது சோசியல் மீடியாவில் அவங்கள பற்றி செய்தி தான் பரவிட்டு வருது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபல் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தன் உயிரிழக்க போவதை உணர்ந்து பிரபல நடிகை தனது கோடிக்கணக்கான சொத்துக்களை ஏழை மாணவர்களுக்கு கொடுத்த உதவியில் இருக்காங்க. யார் அந்த பிரபலம் நடிகைன்னு தெரியுமா? வெள்ளித்திரையில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பலருமே பின்னாளில் பிரபல நடிகையாக, நடிகர்களாக அல்லது குணச்சித்திர கலைஞர்களாக மாறுவது உண்டு. தமிழ் சினிமா துறையில் தோன்றுவதற்கு திறமை முக்கியம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் தேவை என்றாலும் நிச்சயம் மறக்க முடியாது. சினிமாவில் நடிக்க ஒரே வாய்ப்பு கிடைத்தால் போதும், செலிபிரிட்டி ஆகிவிடலாம் என்று பலருமே நினைக்கிறாங்க. ஆனால் திரையுலகம் அனைவருமே நினைப்பது போல கவர்ச்சி உலகம் அல்ல. சில நடிகர்களின் வாழ்க்கை பங்கங்களை பார்க்கும்போது பல முடிவில்லா கண்ணீர் கதைகள் இருக்கத்தான் செய்கிறது. இங்கு நாம் பார்க்க போகும் நடிகை தனது அழகுக்கு பெயர் போனவங்க தான். பல முன்னணி ஸ்டார் நடிகருக்கு இவங்க ஜோடி போட்டு போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. பிரபல நடிகையாக வளம் வந்த நடிகையின் வாழ்க்கையில் விதி விளையாடியதால் பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க. யார் அந்த பிரபல நடிகை, அவரது வாழ்க்கையின் வெளிவராத பக்கங்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். பிரபல நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடக இசை பாடகி எம்எல்ஏ வசந்த்குமார் இவர்களின் மகன் தான் நடிகை ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா பிறந்தது ஒரு வருடம் கழித்து விபத்தின் காரணமாக அவர் தந்தை கிருஷ்ணமூர்த்தி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதன் காரணமாகவே குடும்ப பொறுப்பு அனைத்துமே அவரது மனைவி எம்எல்ஏ வசந்தகுமாரி பார்த்து கொள்ள நேர்ந்தது. குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடியால் தனது 14 வயதில் திரையுலைக்கு நுழைந்தாங்க நடிகை ஸ்ரீவித்யா அவங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திருவச்செல்வன் படத்தின் மூலம்தான் திரையுலகில் அறிமுகமானாங்க ஸ்ரீவித்யா. அதைத் தொடர்ந்து பொட்ராசி பொத்தம்மா படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானாங்க. அசத்திய நடிப்பு, அசத்தல் நடனம் இருக்கும் அழகான காரணம் ஸ்ரீவித்யா அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வர தொடங்கியது. மேலும் இயக்குனர் தசாரி நாராயணன் ஊக்கத்தால் பல பட வாய்ப்புகள் இவரை தேடி வந்தது. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் உருவான அபூர்வ ராகங்கள் படத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசனுடன் நடித்தாங்க ஸ்ரீவித்யா. இந்த படம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. இதையடுத்து இந்த படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளும் நடிகை ஸ்ரீவித்யா தான் கதாநாயகியாக நடித்து வந்தாங்க. அப்போது பல படங்களில் ஸ்ரீவித்யா மற்றும் கமல் இணைந்து நடித்தாங்க. ரீல் வாழ்க்கையில் மட்டுமின்றி ரியல் வாழ்க்கையிலும் ஸ்ரீவித்யா கமலஹாசன் இருவருமே ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தாங்க. ஸ்ரீவித்யாவின் தாய் இவர்களின் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாதால் இருவருமே தங்களது காதலை முறித்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1978 மலையாள இயக்குனர் சார்ஜ் தாமஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு ஸ்ரீவித்யா திருமணத்துக்கு பிறகு தனது கணவரின் விருப்பத்திற்கு ஏற்ப தனது சினிமா வாழ்க்கையில் இருந்து விலகினாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு இவரது வாழ்க்கை தலைகீழானது. நிதி சிக்கலால் மீண்டும் சினிமாவுக்கு நுழைந்தாங்க ஸ்ரீவித்யா. ஆனால் ஸ்ரீவித்யாவின் சொத்துக்களை அபகரித்து அவரது கணவர் பயன்படுத்திக் கொள்ளவோ இருவருமே திருமண வாழ்வில் ஏற்பட்ட விரிசல் 1980 விவகாரத்தை பெற்று பிரிந்து விட்டாங்க. அந்த பின்பு திரையுலகில் தனது செகண்ட் இன்னிங்ஸாக தொடங்கிய ஸ்ரீவித்யா தமிழ் தெலுங்கு மலையாள மொழி படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து அசத்தினாங்க. ஆனால் அப்போது விதி விட்டு வைக்கல. 2003 உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த அவங்க தன்னுடைய வாழ்நாளில் குறைந்து கொண்டே போவதை உணர்ந்து கொண்டாங்க. இதையடுத்து மிக முக்கியமான முடிவை ஒன்று எடுத்த ஸ்ரீவித்யா தான் நடித்து சேர்த்து வைத்த கோடிக்கணக்கான சொத்துக்களை இசை நடன கல்லூரிகளில் படிக்கும் ஏழை ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்க முன்வந்தாங்க. நடிகர் கணேசனின் உதவியுடன் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி தகுதியானவர்களுக்கு உதவி சென்றடைய ஏற்பாடு செய்தாங்க ஸ்ரீவித்யா. 3 வருட காலமாக புற்றுநோய் நோயுடன் போராடிய நடிகை 2006 தனது 53 வயதில் உயிரிழந்து போனாங்க. இவருடைய மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்த பலருமே இரங்கல் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில இன்றைய இவங்க நினைவு நாளொட்டி இவங்களை பத்தி தான் செய்திகள் அதிகமாக வருகிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.